Hey guys, welcome back to Empty Ball. இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் இதில் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது பொரிஞ்சதும் நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண வேண்டாம், வெறும் ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணினாலே போதும். அதோட அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம இதில் மூணு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். எப்படியும் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கடைசியில் அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் இப்போ நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய், மூணு பல் பூண்டு, அப்புறம் அரை துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க அஞ்சு தக்காளியை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் வந்துட்டு அதிகமாக சேர்த்திங்கன்னா மசாலா வந்து ஸ்வீட் ஆகிடும். இப்போ இதை கவர் பண்ணி 5-7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதை வந்துட்டு அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் இதில் ஒரு ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது பொரியிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து நீங்கள் அரைக்கும் போது திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம 1/4 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். ஜாரில் இருக்க மசாலாவை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பன்னீர் பட்டர் மசாலா பவுடர் ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா பவுடர் வந்துட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. கவர் பண்ணி 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போது இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரை குக் பண்ணிடலாம். அதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-5 மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியை இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா இப்போ வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவை நான் சப்பாத்தி புலாவோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு எம்டி பவுல். தேங்க்யூ.